ஹே வியூவர்ஸ், வெல்கம் டு சின்னத்திரை நியூஸ். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் இப்ப கிடையாது ஓகேவான்னு கேட்டான் ராஜா ராணி ஆல்யா மானசா பற்றி பார்ப்போம். ஆல்யா மானசா நியூமராலஜி பார்த்து நானா வச்சுக்கிட்ட பேருங்க, பேரு வச்ச போது எனக்கு எப்படி தெரியும் என் மனசை கவர வரவனும் மானசுங்கிற பேர்லயே வருவான்னு. ஆனா வந்திருக்கான், அதுதான் ஆச்சரியம். செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, நம்ம கேள்வியால் எதிர்கொள்கிறார் ராஜா ராணி சென்பா ஆல்யா மானசாங்க தாங்க. காதலித்து கொண்டிருக்கிறவரை காதலர் தினத்தில் மிஸ் பண்ண முடியுமா என பேசினாருங்க. முதலில் ப்ரொபோஸ் செய்தது நீங்க தான் சொல்லியிருந்தீங்க. மானஸ் கிட்ட பிடிச்சது என்னன்னு கேட்டதுக்கு, பொண்ணுங்களை கண்டாலே தூரத்துக்கு ஓட்டவனா இருந்தான் மானஸ். இந்த ஒரே ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்சது, பிளஸ் ஸ்மோக் பண்ண தெரியாது, இன்னும் சில நல்ல பழக்கங்கள் இருக்குன்னு சொல்லிட்டே போறாங்க. அப்படின்னா உங்களை கண்டும் ஓடி இருக்கணுமே என்று கேட்டதற்கு, ஓடினானே அநியாயத்துக்கு ஓடினான், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விஷயத்த சொல்லிட்டேன், அவளுங்க ஒரு நாள் என் முன்னாடியே போய் கேட்டுட்டாங்க, அப்படியெல்லாம் இல்லையே, நான் யாரையும் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டான், எனக்கு கோபம் தலை கேறிடுச்சு, ரெண்டு மூணு நாள் பேசாம இருந்துட்டு மறுபடியும் நானா தான் போய் பேசினேன், எனக்கு ஏற்கனவே ஆள் இருக்குன்னு பிகு பண்ணினான், நான் ப்ரப்போஸ் செய்த விதம் பிடிச்சு போய் கடைசியில வலிக்கு வந்தான்னு சொல்றாங்க. அப்படி என்ன மாதிரி அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணினீங்கன்னு கேட்டதுக்கு, என்னோட சின்ன இதயத்துக்குள்ள இதுக்கு மேல என்னால அதை அடக்காத்து வைக்க முடியல, ஓப்பனா கேக்குறேன், நான் உன்னோட வாழ ஆசைப்பட்டேன்னு கேட்டப்ப அப்பாவி செம்பாவை முகத்துல கொண்டு வந்தேன், பயப்புள்ள அப்பா கூட உடனே ஓகே சொல்லல, மேரேஜ் இப்ப கிடையாது ஓகேவான்னு கண்டிஷன் போட்டு தான் லவ்வுக்கு ஓகே சொன்னான்னு சொல்றாங்க. ஸ்கூல் டைம்ல லவ் எதுவும் இருக்குதா என்று கேட்டதற்கு, ஏன் இல்ல, பிளஸ் டூ படிக்கிறப்ப ஒருத்தன் நானும் நல்லா படிப்பேன், அவனும் நல்லா படிப்பான், ஆனா என்னை விட அவன் உயரம் குறைவு, அவனுக்கு என் மேல பிரியம், எனக்கும் தான், ஆனா அது லவ்வா வேற மாதிரியான அக்கறையானு தெரியல, ஸ்கூல் முடிஞ்சதும் பிரிஞ்சிட்டோம், அவன் பேரு வேணாம், ஏன்னா ஒருவேளை இன்னும் கல்யாணம் ஆகாம அதே பிரியத்துல இருந்தா இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்திடுவானோன்னு பயமா இருக்கு. மானஸ்க்கு கொடுத்த முதல் கிஃப்ட் என்னன்னு கேட்டதுக்கு, ரெடிமேட் சட்டை கூடவே ரெண்டு முட்டை, ரைமிங்கா இருக்கணும்னு இத சொல்லலைங்க, அவனோட ஷர்ட் சைஸ் தெரியாது, அவங்கிட்ட கேட்டு எடுத்தா சஸ்பென்ஸ் இருக்காது, தோழி ஒருத்தி முட்டை சாப்பிட்டா பாடி உடனே ஃபிட் ஆகும்னா, சட்டை லூசா இருந்தா முட்டை சாப்பிட்டுட்டு போடுன்னு சொன்னேன், நீ தான் லூசுன்னா. மானஸ் ட்ரைவ் பண்ண, ஆல்யா டப்மாஷ் பண்ண, ஜாலி ட்ரிப் எங்கெல்லாம் போனீங்கன்னு கேட்டதுக்கு, நிறைய இடம் இருக்குதுங்க, ஆனா சென்னைக்கு தான், பேசணும்னு நினைச்சா கிளம்பிடுவோம், வெளியில எங்க உட்காந்தாலும் ஃப்ரீயா பேச முடியலையா, கார் சிட்டியே ரவுண்ட் அடிக்க பேச வேண்டியதெல்லாம் பேசி தீத்திடுவோம்னு சொல்றாங்க. பரஸ்பரம் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பிடிக்காதது என்னன்னு கேட்டதுக்கு, நான் கொஞ்சம் மாடனா நடந்துகிட்டா அவனுக்கு பிடிக்காது, மாடன் பொண்ணுங்க ஏமாத்துவாங்கன்னு சொல்லிட்டே இருக்கான், இன்னும் என்ன நம்பாதது அவங்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம்னு சொல்றாங்க. எப்போ கல்யாணம் என்று கேட்டதற்கு, ஆல்யா ரெடிதாங்க, ஆனா மானஸ் தான் முடிவு பண்ணணும்னு சொல்றாங்க. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.